வணக்கம், வெல்கம் டு மௌட்ரி. இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் என்னென்ன செய்கிறேன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரேஷன் கோதுமை. இதில் இருக்கிற தூசி எல்லாம் எடுத்துட்டு கழுவி காய வச்சுருக்கேன். சமையல் நான் 10 மணிக்கே செஞ்சு குடிச்சிட்டேன். இப்போ என்னென்ன செஞ்சேன்னு பார்ப்போம். பீன்ஸு சாம்பார், கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன், அரிசி ஊற வச்சுருக்கேன். 12 மணிக்கு மேலே சாதம் செஞ்சுருக்கேன். ஜஸ்ட்டு காலியாகிடுச்சு. இப்போ நான் வந்து பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன், இஞ்சியும் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறேன். வந்து என் பொண்ணு எனக்காக அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி எடுத்துருக்கா. ஸோ இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். ஷெல்ஃபில் வச்சுட்டு இது மேலேயும் வச்சுக்கலாம், கீழே ஏதாவது பாட்டில் ஏதாவது வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 2 வேலை இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணணும், அரிசி ஊற வச்சுக்க, அது சாதம் வடிக்கணும். அதுக்கு முன்னால் இஞ்சி டீ போட்டு குடிக்கணும். இந்த மாதிரி இஞ்சி டீ பவுடர் குடிச்சா நமக்கு கோல்டு வராது, உடம்புக்கும் நல்லது. டீ குடிச்சு முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச சீரியலில் டிவியில் கொஞ்ச நேரம் பார்த்து நிற்பேன். இப்போ சீரியலெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, மணி 2 ஆகிடுச்சு. நான் இப்போ சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் மத்தியானத்தில் தூங்க மாட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்தால் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். இஞ்சி பூண்டு தோலெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ அதை கொஞ்சம் நல்லா தட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு இருக்கும். இதை இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். இதை எடுத்து வச்சுட்டேன்னா 1 வாரம் வரைக்கும் எனக்கு சரியாக இருக்கும். வேணும் போது புதுசாக நான் அரைச்சிப்பேன். இப்போ வீட்டில் வளர்கிற கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் உருவி காய வச்சுருக்கேன் பொடி செய்யறதுக்காக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ அரைச்சாச்சு. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கலந்து வச்சா கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நாளைக்கு குழம்புக்கு கத்திரிக்காய் தேவை. அதனால் வீட்டில் கொஞ்சமாக இப்போ தான் வளர்ந்துருக்கு, அது கத்திரிக்காய் இப்போ பறிச்சிக்கிறேன். நிறைய கத்திரிக்காய் காய்ச்சி இருக்கு, அது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாம். மீனுக்கு காலையில் 1 முறை சாப்பாடு போட்டாச்சு, இப்போ சாயங்காலமாக 1 முறை சாப்பாடு போட்டுக்கலாம். இந்த மீனெல்லாம் சாப்பிட்றத ஒரு கால் மணி நேரம் பார்த்துட்டே இருந்தேன், நேரம் போனது தெரியல.
இப்போ தோச்ச துணியெல்லாம் எடுத்து வந்துட்டேன். இப்போ நம்ம மடிச்சு வச்சிடறோம். இப்போ நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. மத்தியானம் வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருக்கு. இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது. இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.